ஒரு தடவை சொன்னா அதை திரும்ப சொல்ல சொன்ன அன்புடன் வரவேற்கிறோம். ஏன் உயரத்து வராது போலயே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஷார்ட் ட்ரிப்பு, பக்கத்தில் இருக்கிற பேன்ஃப் கொண்டோலாவுக்கு 1 மந்த்தாக போகணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு வழியாக லாஸ்ட் வீக் வந்து போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். கல்கரியிலேருந்து பேன்ஃப் கொண்டோலாவுக்கு போகிறதுக்கு 1.5 hours போல் டிரைவ் ஆகும். நான் வந்து ரிட்டர்ன் வரும்போது டிரைவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகலான்னு தான் நினச்சேன். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து, நீ ரிட்டர்ன் வந்தபோது டயர்டாக இருக்குன்னு சொல்லிவிடுவேன், அதனால் இப்போவே நீ டிரைவ் பண்ணணும்னு என்னைக்கு டிரைவ் பண்ண விட்டுட்டாங்க. எனக்கு பொதுவாக இந்த மற்ற சீசன்லாம் விட இந்த ஸ்ப்ரிங் சீசன் தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் வந்து பார்க்கவே நல்லாயிருக்கும். எல்லா மரமும் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக க்ரீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ போகும்போது அங்கங்கே குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன். பட் இன்றைக்கி வந்து நான் டிரைவ் பண்ணதுனால அந்தளவுக்கு வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. நான் திரும்பலாம் சொல்ல மாட்டேன். நான் ஒரு தடவை சொன்னா அதை திரும்ப சொல்ல மாட்டேன். சொன்ன மாதிரி சொல்லிடுறேன். வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுறதுனாலே ரொம்ப டைம் ஆகுது, அதனால் டைரெக்டாக நம்ம பேசிடலாம். வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டாம்னு நினச்சிட்டு ஹஸ்பண்ட்டை சொல்லிவிட்டு கேமராவை ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நான் வாட்டுக்கு பேன்ஃப் பற்றி நிறையா சொல்லிகிட்டே வந்திருந்தேன். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சொன்னாங்க கேமரா வந்து ஆன் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு. அதனால் இப்போ திரும்ப வந்து கொண்டோலா பற்றி நான் வந்து திரும்ப சொல்கிறேன். கொண்டோலாவுக்கு நீங்கள் எந்த சீசன்லனாலும் வரலாம். எனக்கு வந்து வின்டர் விட இந்த ஸ்ப்ரிங் சீசனில் பார்க்குறது தான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மவுண்டெயினில் நமக்கு வந்து வின்டரில் வந்து எக்ஸ்ட்ரீமாக அந்த குளிர்லாம் இருக்கும். அந்த டைமில் போனால் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணவே முடியாது வெளியே இருந்து. அதனால் வந்து நான் ஸ்ப்ரிங் சீசனில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதுக்கு இந்த டைமில் பிளான் பண்ணியிருந்தேன். பட் நம்ம போகிறது எந்த சீசன்லனாலும் போகலாம். ஸ்ப்ரிங் டைமுங்கிறனால கீழே அந்தளவுக்கு ஸ்னோ இல்லை, மேலே மலைக்கு மேலே போக போக கொஞ்சம் கொஞ்சம் ஸ்னோ இருந்தது. கொண்டோலா டிக்கெட்ஸ் வந்து முதலே ஆன்லைனில் எடுத்துட்டோம். ஆன்லைனில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும், நம்ம டிக்கெட் போடும்போது பார்த்து போடணும். அங்கே எடுத்தப்போ ஆஃபர் வந்து என்ன இருந்ததுன்னா, ஒரு அடல்ட்டுக்கு ஒரு சைல்டு டிக்கெட் ஃப்ரீ, அந்த மாதிரி ஆஃபர்ஸில் வந்து நாங்கள் எடுத்தோம். ஸோ 2 அடல்ட்டுக்கு எடுத்தோம், 2 சைல்டுக்குமே டிக்கெட் ஃப்ரீ. பட் இதுக்கு வந்து பர்டிகுலராக ஒரு டைம் ஸ்லாட் இருக்கும், அந்த டைம் ஸ்லாட்குள்ளக்க தான் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். ரைட் டிக்கெட்டோட ப்ரைஸும் வந்து சேஞ்ச் ஆகும். இவ்வளோதான் ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, சீசனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அது போக உங்கள் ஆஃபர்ஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த ஆஃபர் கரெக்டாக இருக்குமோ ஃபேமிலியாக எடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக்கெட்ஸ் போடுங்க. இந்த ரைடு டோட்டலாக வந்து ஒரு 8 மினிட்ஸ் தான், ஒரு 8000 feet நம்மளை வந்து கீழேருந்து மேலே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த மவுண்டெயினோட பேர் வந்து சல்ஃபர் மவுண்டெயின்னு சொல்லுவாங்க. இந்த சல்ஃபர் மவுண்டெயினில் ஆப்ரேட் பண்ணுற கொண்டோலாஸ் வந்து கிட்டத்தட்ட 60 இயர்ஸாக ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 40 கொண்டோலாஸ் கிட்டக்க இருக்குது, போய்கிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப் அண்ட் டவுன் வந்து ரன்னிங்லேயே தான் இருந்துக்கிட்டே இருக்கும். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் வந்து
அந்த கொண்டோலாஸில் வந்து பவர் கட் இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 100 மேற்பட்டவங்க வந்து மேலே வந்து அப்படியே வந்து ஸ்டக் ஆகி ஒரு நாள் ஃபுல்லாக இங்கேயே தங்கினதாக நான் வந்து கேள்விப்பட்டேன். இந்த சல்ஃபர் மவுண்டெயினில் மேலே வர்றதுக்கு தான் இந்த கொண்டோலாஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கொண்டோலாஸ் தான் யூஸ் பண்ணி மவுண்டெயினோட டாப்க்கு வரணும்னு இல்லை, நம்ம ஹைக்கிங் போகிறதா இருந்தால் கூட நம்ம வரலாம். அதுக்கும் வந்து நல்ல அழகாக பாதை போட்டு வச்சுருக்காங்க. நம்ம கொண்டோலாஸில் ட்ராவல் பண்ணும்போதே கீழே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாகிங் போய்கிட்டு ஹைக்கிங்லாம் பண்ணிவிட்டு மேலே வர்றதை பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி நம்ம வர்றதா இருந்தால் ஒரு 1.5 hours ஒரு 3 hoursக்குள்ளக்கே இந்த டாப்க்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம். மேலே வந்ததுக்கப்புறமா இது ஃப்ளோர் வைஸ் பிரிச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்ததும் ஒரு குட்டி வந்து வாக்கிங் ஏரியா போகிற மாதிரி இருந்தது. அந்த மவுண்டெயின்லேயே வந்து அப்படியே நடந்து போனால் இன்னொரு எண்டுக்கு வர்ற மாதிரி இருந்தது. அந்த எண்டில் தான் வந்து சான்சன்ஸ் பீக் இருக்குது. அந்த பீக்கை பார்க்குறதுக்கு வந்து நம்ம நடந்து கொஞ்சம் தூரம் போகணும். ஒரு 1/2 kilometer போல் இருக்கும் டிஸ்டன்ஸு. நல்லா வந்து பாதெல்லாம் நல்லா தான் இருந்தது. ஸ்னோவும் இல்லாததுனால நம்ம நடக்கிறதுக்கு நல்லா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த பீக்குக்கு கொண்டோலாஸ்லேருந்து இறங்கும் போது பார்த்தோன்னா அந்த மவுண்டெயினோட வியூ ஒன்றுமே வந்து அந்தளவுக்கு சரியாக தெரியல. ஃபுல்லாக க்ளவுடியாக இருந்தது. ஆனால் போக போக வந்து எல்லாம் நல்லா தெரிஞ்சது, கிளியரான வியூ கிடச்சது. பேசு. அழகாக இருக்கும் இந்த வெள்ளையும் பச்சையும் நிறைந்த பிரான்ஸ் கொண்டோலாவிற்கு வருகை தந்த அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். என்ன சொல்லலாம் தெரியல. ஆமாம், ஃபுல் மவுண்டன் ரம் அண்ணா. ஹாய், பயமா இருக்கு. சல்ஃபர் மவுண்டெயினோட வாக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. ஒரு 1/2 kilometer to 1 kilometer அதுக்குள்ளே தான் இருந்தது. ஒரு 1/2 hour வந்து நம்ம எவ்வளோ ஸ்லோவாக வாக் பண்ணாலும் ஒரு 1/2 hour கூட நம்ம அந்த சல்ஃபர் மவுண்டெயினோட டாப்க்கு வந்து அந்த சான்சன் பீக்குன்னு சொல்லுவாங்க அந்த டாப்க்கு வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த வாக்கிங்கை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அங்கேருந்து போகும்போது தான் அங்கங்கே வியூ பாயிண்ட்லாம் சுற்றி இருக்கிற மவுண்டெயின்ஸு அந்த ரிவரு, அது போக நம்ம பேன்ஃபு இருக்கு இல்லையா, நம்ம பேன்ஃபோட அந்த மெயின் பிளேஸே வந்து நம்ம ஃபோன்லேயே நார்மலாக ஜூம் பண்ணி பார்க்கும்போதே சூப்பராக தெரிஞ்சது. அதில் அந்த பேன்ஃபோட சென்டரில் அந்த டவுன் டவுனில் காஸ்கேட் ஆஃப் கார்டன் இருக்கும். அந்த கார்டன் ஏரியாவும் நம்ம நார்மலாக பார்க்கும்போதே தெரிஞ்சது. அப்படி இல்லாமல் இங்கே நிறையா வந்து இந்த பைனாக்குலர் மாதிரி பைனாக்குலர் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல, அந்த லென்ஸு சிஸ்டம் வந்து வச்சுருக்காங்க. நல்லா வந்து ஜூம் பண்ண லென்ஸ் வச்சுருக்காங்க. அது வழியாக வந்து நம்ம பார்த்தோன்னா அந்த பேன்ஃபோவில் ரோடு முகக்கொண்டு சூப்பராக கிளியரான வியூ இருந்து கிடச்சிது. சுற்றி மவுண்டெயினோட அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்தது. அதனால் கண்டிப்பாக அந்த வாக்கு மட்டும் மிஸ் பண்ணாமல் போங்க. என்ன தெரிகிறது? தெரியலையா? ஒண்ணுமே தெரியலையா? பாருங்க. பாகுபலி செகண்ட் பார்ட்ல லாஸ்ட் சீன்ல தலையை தூக்கிட்டு வருவாள் அனுஷ்கா, அத அது அந்த வில்லன் இருந்து ஒரு பைனாகுலர்ல வாப்பான்ல, அது இப்பதான் எனக்கு தெரியுது. எவ்வளவு கிளியரா தெரியுது தெரியுமா? ரோடு, அந்த பேன்ஃப் ரோடே தெரியுது சூப்பரா. காலை என்ன பிரிட்ஜ் எல்லாம் தெரியுது, டேர்னிங்லாம் காஸ்கேட் கார்டன் தெரியுதான்னு பாப்போம். காஸ்கேட் கார்டன் இந்த பக்கம் கொஞ்சம்
ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் ஒரு வாக் எடுத்துகிட்டு அப்படியே வந்தோன்னா அந்த மவுண்டெயினோட எட்ஜுக்கு வந்துடுவோம். இதுதான் வந்து சான்சன்ஸ் பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. 1900ஸில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இங்கே வந்து ஒரு வெதர் அனலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன அந்த டிவைஸ் எல்லாம் வச்சு இங்கேருந்து தான் வந்து வெதர் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா லேட்டராக கொஞ்சம் ஒரு 1950ஸ் அந்த டைமில் தான் வந்து இங்கே காஸ்மிக் ரே ஸ்டேஷன் மாதிரி அப்படியே வந்து மாற்றிட்டாங்க. ஒரு குட்டி லேபரேட்டரி அந்த சான்சன்ஸ் பீக்கில் வந்து கட்டி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து அங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு 10 to 15 minutes அந்த சான்சன் ஸ்பீக்கில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப ரிட்டர்ன் வாக் பண்ண ஆரம்பித்தோம். அகெயின் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக்கு. வாக் பண்ணதுக்கப்புறமா அந்த கொண்டோலா நம்ம ஏறி வந்து இறங்கணும் இல்லையா, அந்த இடத்துக்கே வந்து திரும்ப கொண்டு வந்து விட்டுருவாங்க. நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது, நிறைய பேர் நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான ஃபோட்டோ பிளேஸு. ஸோ ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது இந்த இதெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளவுடியாக இருந்தது. பட் நாங்கள் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் எடுக்கும்போது எல்லா க்ளவுடும் வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இல்லையா, எல்லாம் கலைஞ்சிருச்சு. ஸோ அந்த வியூஸ் வந்து மவுண்டைன் வியூ வந்து ரிட்டர்ன் நாங்கள் அந்த வாக் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த வியூ வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கேருந்து தான் அங்கே போனோன்னா மவுண்டைனுக்குள்ளே கொஞ்சம் தூரம் தான், ஒரு 1 kilometer கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் மூச்சு வாங்குதுல ரொம்ப, மவுண்டைனுங்கிறனால கொஞ்சம் மூச்சு வாங்குது, மற்றபடி டிஸ்டன்ஸ்லாம் கம்மி தான். வாக் போயிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறமா ஃப்ளோர் வைஸ் வந்து அவங்க பிரித்து வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சல்ஃபர் மவுண்டைன் வந்து நம்ம வாக் போயிட்டு வந்துட்டோம். அது போக வந்து ஃப்ளோர் வைஸ் பிரித்து வச்சுருந்ததில் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. ஸோ ஒரு ஃப்ளோரில் தியேட்டர் இருந்தது, ஒரு ஃப்ளோரில் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்து கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நாங்கள் திரும்ப கொண்டோலாவுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். அங்கேயே மேலே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் நல்லா பசங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இருந்தது. அதில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கொண்டோலாவுக்கு வந்து நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். கொண்டோலா வந்து அந்தளவுக்கு க்ரௌடோ எதுவுமே இல்லை. நாங்கள் போன அன்றைக்கி வந்து நல்லா ஃப்ரீயாக தான் இருந்தது. திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கு சேம் அதே 8 minutes போல் நம்ம ட்ராவல் பண்ணி அப்படியே வந்து நம்ம மவுண்டெயின்லேருந்து கீழே இறங்கி கொண்டு வந்து விட்டுறாங்க. கொண்டோலாவில் ரிட்டர்ன் வரும்போது ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து வேணும்னா வாங்கிக்கலாம். நம்ம இறங்கினாலுமே என்ட்ரியில் வந்து ஃபோட்டோஸை வந்து நமக்கு டிஸ்பிளேயில் காட்டுவாங்க, வேணும்னா வந்து நம்ம அந்த ஃபோட்டோஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் எடுத்த டிக்கெட்ஸ்லேயே வந்து எங்களுக்கு ஒரு சில ஆஃபர்ஸ் இருந்தது, அதனால் நாங்கள் வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து வாங்கியிருக்கோம். நாங்கள் வந்தப்போ எங்களுக்கு அந்த ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸில் ஒன் ஃப்ரீ குக்கி டூ, அதாவது ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு குப்பி இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா வி ஹேவ் அன் ஆஃபர் ஃபார் ஃபோட்டோ. ஃபோட்டோ பார்த்திங்கன்னா 50% ஆஃபரில் ஒரு ஃபோட்டோ இருந்தது. ஸோ வி ஹாவ் டேக்கன் ஒன் ஃபோட்டோ. ஸோ இது அந்த டிக்கெட்லேயே போட்டிருந்துச்சு 50% ஆஃபர். ஸோ அதனால் ஒன்று எடுத்தோம், இல்லாட்டிலாம் நாங்கள் ஃபோட்டோ எடுக்க மாட்டோம். வேணான்னு தான் வந்தோம், ஏன்னா அந்த ஃபோட்டோ சரியில்லை எனக்கு தெரியல. பசங்களுக்கு ஒரு காஃபி வந்து கேட்டிருந்தாங்க, கீழேயே வந்து ஸ்டார்பக்ஸ் இருந்தது. அதனால் அங்கே பெரிய பையனுக்கு வந்து ஒரு ஹாட் சாக்லேட், அப்புறம் சின்ன பையனுக்கு வந்து நார்மல் ஒரு மில்க் ஷேக் மாதிரி இருந்தது, அது வாங்கி கொடுத்துட்டோம். அங்கேருந்து அப்புறம் அப்படியே டவுன் டவுனுக்கு போயிட்டோம். டவுன் டவுன்லேருந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பாடு நல்லா இருந்ததாக வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணாங்க, அங்கே நல்லாயிருக்கும் போனால் ட்ரை பண்ணி பாருங்கன்னு. ஸோ அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வண்டி வந்து டவுன் டவுனில் ஒரு பார்க்கிங் ஏரியா இருந்தது, நம்ம பெய்டு பார்க்கிங் தான் கொடுத்து பார்க் பண்ணிவிட்டு ஒரு 2 hours போல் பார்க்கிங் பண்ணியிருந்தோம். வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம், எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரியாணிலாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஃப்ரைட் ரைஸை வந்து கொஞ்சம் கலரே வித்தியாசமாக இருந்தது, பட் பிரியாணி வந்து ப்ரான் பிரியாணி அண்ட் மட்டன் பிரியாணி ரெண்டும் வாங்கியிருந்தோம், நல்லா இருந்தது. பட் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது, நாங்கள் வந்து சாப்பிடல. இதில் வந்து பாதிக்கு மேலே அப்படியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம், நைட்டு வந்து வீட்டில் டின்னருக்கு வந்து ரீஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலான்ட்டு. அப்புறம் சாப்பிட்டதும் அங்கேருந்து கிளம்பி லேக் மின்னவங்கா வந்து போயிட்டு பார்க்கலாம், ஏன்னா டைம் இருந்தது எங்களுக்கு, நாங்கள் சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டோம். ஒரு 2:30 இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சது, அதனால் திரும்ப ரிட்டர்ன் போகிறதுக்கு மட்டும் லேக் மின்னவங்கா போய் பார்த்துட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்து நம்ம நெக்ஸ்ட் டைம் என்ன பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தோம். நார்மல் லேக் தான் இருந்தது. அது போக வந்து க்ரூஸ் போகணுன்னா போய்க்கலாம். இந்த க்ரூஸ்க்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைனில் எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி இங்கே வந்ததுக்கப்புறம் கூட எடுத்துக்கலாம். சின்ன பையன் தான் கொஞ்சம் அடம் பண்ணான், நம்ம வந்து க்ரூஸ் வந்து போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அவனை கொஞ்சம் நேரம் அப்படியே சமாதானம் பண்ணிவிட்டு அந்த லேக்லேயே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் அங்கேருந்து லேக்லேருந்து ஒரு ஸ்கீனிக் டிரைவ் மாதிரி இருந்தது, அந்த டிரைவ் வழியாக அப்படியே வந்து நாங்கள் அந்த மலையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து கிளம்பிட்டோம்.
காலையிலேயே ஒரு 7:00 வந்து வீட்டிலேருந்து நாங்கள் பேங்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இந்த வாக் போனது இதிலலாம் வந்து பசங்க ரொம்பவே டயர்டாயிட்டாங்க. அந்த ஸ்கீனிக் ட்ரைவ்லாம் கூட இறங்கி ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு பசங்க வந்து இல்லை, போகலாம் சாப்பிட்டதுக்கு அதுக்குமே வந்து போகலாம் போகலாம் வீட்டுக்கு போகலான்னு சொன்னதுனால சீக்கிரமாகவே ஒரு 5:00 ரிட்டர்ன் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.